அடுத்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேண்டும், இதுதான் திருமாவளவனின் இலக்கா நோக்கமா? இது வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலையில நாங்கள் மதிமுகவோட பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மதிமுக 0.9% வாக்கெடுத்தாங்க, இவங்க 0.7% வாக்கெடுத்தாங்க. ஆனால் இப்போ திருமாவளவன் அதிக அளவுக்கான ஆற்றல் காண்பிக்கிறது, உண்மையை ஆங்கிலத்தில் சொல்லுங்க, அக்ரெசிவாக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸை வந்து பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக பாமக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற சமூகங்களை பின்தளமாக உள்ள கட்சிகளை வந்து அசர்ட்டிவாக இல்லைன்னா நிற்க முடியும். அசர்ட்டிவ்னஸ் காட்டி தான் ஆகணும், அதை திருமாவளவன் காட்டுறாரு. பட் அலையன்ஸ்னு வரும்போது என்ன தான் பண்ணாலும் கடைசியில் திமுக கூட்டணி தான், பாஜக எதிர்ப்பு, பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் மதவாத சக்திகள் அப்படின்னு நினைச்சா சொல்லி இங்கே நின்றுவாங்க. ஆனால் சாய்ஸ் ஓப்பனாக இருக்குல்ல, அதிமுக கூட ஓப்பனாக தான், அதிமுக கூட்டணி போகிறது சைனட் சாப்பிட்றதுன்னு திருமாவளவனுக்கு தெரியும். நான் சொல்கிறது உண்மைதான்னு வேறு யாரை விட திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் வன்னியரசுக்கும் ஆளு ஷானவாசுக்கும் பாலாஜிக்கும் சிந்தனை செல்வனுக்கும் ரொம்ப நன்றாகவே தெரியும். இந்த மாதிரி திருமாவளவன் சொன்னது என்பது மற்ற கட்சிகளும், முக்கியமாக மற்ற கட்சிகளும் அவையே ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, நம்மளும் என் துணை முதலமைச்சரை பற்றி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுச்சா? இல்லை, மிகப்பெரிய கெமிஸ்ட்ரியை கொடுத்த திமுக பிளஸ் காங்கிரஸில் காங்கிரஸே பேசாமல் இருக்கும்போது நாம் இதில் பேசி பிரயோஜனம் இல்லை. குறிப்பாக செல்வ பிறந்தகை திருமாவளவன் அடிச்சிட்டார். வணக்கம் ஆகாய நண்பர்களே, திருமாவளவனின் கோரிக்கை என்ன, இலக்கு என்ன, ஆட்சியில் பங்கா, ஏன் நிர்வாகிகள் மாறி பேசுகிறார்கள், இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்தர் துரைசாமி. வணக்கம் நிஜம்தான். அடுத்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சியில் பங்கு வேண்டும், இதுதான் திருமாவளவனின் இலக்கா நோக்கமா? நீண்டகால நோக்கம் தானே தவிர 2026 நோக்கம் இல்லைன்னு வன்னியரசே நேற்று ஒரு நிகழ்ச்சியில் News7 விவாதத்தில் பதிவு பண்ணார். இது முரண்பட்டு சொல்கின்ற கருத்துக்களா, இல்லை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பேசுவாங்க, ஆதோ அர்ஜுனா வேறு மாதிரி பேசுவாங்க, ஏன் அங்கே துணை முதல்வர் ஆகக்கூடாது, 4 முன்னால் நடிச்சிட்டு இருந்தவர் ஆகலாம் அப்படின்னு உதயநிதி இலக்கு வைக்கிறது, இப்படிலாம் மாறி மாறி பேசுறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் 4 ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருக்கிறாங்க திமுக அணியில் ஆல்மோஸ்ட். இது 2019 உருவான அணி, 2-2-2-2-2-4 அதில் 2 உதயசூரியன், 1 உதயசூரியன், 1 தனிச்சின்னம், 2 அவங்கவுங்க தனிச்சின்னம்னு போனாலும் சீட் எண்ணிக்கை 2-2 தான். இது வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலையில் நாங்கள் மதிமுகவோட பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மதிமுக 0.9% வாக்கெடுத்தாங்க, இவங்க 0.7% வாக்கெடுத்தாங்க. அதே போல் கம்யூனிஸ்டுகள் 0.5 தான் எடுத்தாங்க. என்றாலும் இவங்களுக்கு 2-2 திமுக காங்கிரஸ் அணியில் கொடுக்குறாங்கன்னா திமுக காங்கிரஸ் அணிக்குள்ள இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க 40%ல இருந்தாங்க. அப்போ இவங்க வந்து 11 தோல்வி வாஷ் அவுட்டு, 14 தோல்வி, 16 மக்கள் நல கூட்டணியில் 0.9%, 0.7%. அப்போ டிமாண்ட் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2019 விடுதலை சிறுத்தைகள் 2 கொடுத்தா 40 ஜெயிக்காது, அது பாமகவுக்கு 5-6 கொடுத்தாதான் 40 ஜெயிக்கும்னு டெல்லி காங்கிரஸ் வந்து மூவ் பண்ணாங்க. அதுக்கு ராமதாஸ் வெரி எஃபெக்டிவாக காங்கிரஸ் மூலமாக மூவ் பண்ணார். விடுதலை சிறுத்தைகள் அவுட், பிஎம்கே இன்னுன்னு ஹெச் வசந்தகுமார், விஜயதரணி போன்றவங்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. பட் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் மாதிரி குய்வைவாக இல்லாமல், அல்லது பிரிசனராக பாஸ்டாக இல்லாமல், அப்டுடேட்டாக இல்லாமல், கலைஞர் இருந்த சூழ்நிலையிலேருந்து மாறுபட்டு குய்வைவாக அப்டுடேட்டாக ராமதாஸோட திருமாவளவன் பெனிஃபிஷியபிள் அலைன்னு ஸ்டாலின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்தார். அதில் 2 திருமாவளவன் அகாமடேட் பண்ணுறது, 4-5 ராமதாஸ் அகாமடேட் பண்ணுறதோட மேலன்னு பண்ணார். அந்த ஸ்டாலினுக்கு முடிவு இந்த 4 வைகோ கான்ட்ரிபியூட் பண்ணார், தென்காசி, தூத்துக்குடியில் விளாத்திக்குளம், ஒட்டப்படாரம், கோயில்பட்டி, தென் விருதுநகர், தேனி, இது கோயம்புத்தூரில் சில பகுதிகள், ஒட்டு மொத்தமாக திராவிட இயக்கம்ங்கிற அந்த வைகோக்குள்ள குட்வில் இமேஜ் எல்லாமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து பாமகவுக்கு எதிராக நெகட்டிவ் போலரைசேஷனாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் கொடுத்துட முடியாது, அது ஒரு கேட்டலிஸ்டான ஒரு போலரைசேஷன் தான். அந்த போலரைசேஷனில் அதிக ஓட்டு வந்து வடதமிழகத்தின் வெற்றி வீரர்னு நான் திருமாவளவன் சொல்லக்கூடிய அளவுக்கு
வாக்குகள் வந்தது. அதற்கு பிறகு 2021 அப்பமும் 6666 அப்புறம் 2024 வைகோ அண்ணனுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ 2-2-2-2 ஸோ இந்த பொசிஷனில் விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்கு கூடுதல் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது அதற்கான மூவ் தானே. இப்போ 26-26 ஆறை விட ஒரு 12 வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்காக தான் இந்த பேச்சா? கண்டிப்பாக அதற்கான மூவ் தான். அது சரிதானே? சரிதானா? அவங்க அதை கேட்கலாம். சரியாக தப்பானு முடிவு பண்ண வேண்டியது ஸ்டாலின். ஆனால் எப்படி அரசியல் போய் சேரும்? விடுதலை சிறுத்தைகளை விட அவங்களுக்கு இதை தேமுதிக வச்சோ இவங்க பாமக வச்சோ காம்பன்சேட் பண்ணணும்னு நினச்சா ஸ்டாலினுக்கு அந்த அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி அடி வாங்கும். எக்ஸ்பென்சிவ் ஆட்டி இதோட எக்ஸ்பென்சிவ் சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ மேக்சிமம் விடுதலை சிறுத்தைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கையில் வைக்க தான் ஸ்டாலின் பார்ப்பார். இப்போ 12 அந்த மாதிரி இப்போ கடந்த முறை 6 கொடுத்ததுக்கு டபுள் ஆக வாய்ப்பு இருக்கா? அது உதயசூரியன் இல்லைன்னா 6லேருந்து கூட்டி கொடுக்கறதுக்கும் ஸ்டாலின் தான். கடந்த முறை சொந்த சேரத்தில் தானே நின்னாங்க. அப்போ அவங்க இவங்க ஆப்ஷனை கொடுப்பாங்க. உதயசூரியன் இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் சம்திங், உங்க சின்னம்னா எக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது திருமாவளவன் அதிக அளவுக்கான ஆற்றல் காண்பிக்கிறது, உண்மையை ஆங்கிலத்தில் சொல்லுறது, அக்ரெசிவாக தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டான்ஸை வந்து பதிவு பண்ணுறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக பாமக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற சமூகங்களை பின்தளமாக உள்ள கட்சிகளை வந்து அசர்ட்டிவாக இல்லைன்னா நிற்க முடியாது. ஸோ அசர்ட்டிவ்னஸ் காட்டி தான் ஆகணும். அதை திருமாவளவம் காட்டுறாரு. பட் அலையன்ஸ்னு வரும்போது என்ன தான் பண்ணாலும் கடைசியில் திமுக கூட்டணி தான். பாஜக எதிர்ப்பு, பாஜகவை தோற்கடிக்க வேண்டும், மதவாத சக்திகள் அப்படி இப்படின்னு நினைத்தா சொல்லி இங்கே நின்றுவாங்க. ஆனால் சாய்ஸ் ஓப்பனாக இருக்குல்ல, அதிமுக கூட ஓப்பனாக தான் இருக்குது. அதிமுகவில் தான் வந்து திருமாவளவனுக்கு அதிமுக விஷயம் வந்து திருமாவளவனுக்கு தெள்ள தெளிவாக முழுமையாக தெரியும். அதிமுக கூட்டணி போகிறது சைனட் சாப்பிட்றதுன்னு திருமாவளவனுக்கு தெரியும். ஏன் அவ்வளோ கடுமையாக சொல்கிறீங்க? உங்களுடைய பதிவுகள் அந்த மாதிரி போடுறீங்க, உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் அனுப்புகிற பதிவுகள், உங்களுடைய கருத்து கோவைகள் எல்லாத்துலேயுமே எவ்வளோ கடுமையான வார்த்தையை பயன்படுத்த? நான் சொல்கிறது உண்மைதான்னு வேறு யாரை விட திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் வன்னியரசுக்கும் ஆளுர் ஷானவாசுக்கும் பாலாஜிக்கும் சிந்தனை செல்வனுக்கும் ரொம்ப நன்றாகவே தெரியும். ஏன் அதை சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டு மக்களவையில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்காங்க, அதில் அங்கீகாரம் பெற்றுட்டாங்க, வாழ்த்துக்கள். அந்த ரெண்டு தொகுதியிலையும் 35-35% வாக்கு வந்து அதிமுக ரெட்டையில் எடுத்திருக்குது. ரெட்டையில் நார்குவேலில் 4%, ஜெயலலிதாவுக்கு டெபாசிட் கிடைக்கும், திருநெல்வேலியில் 8%, ராமநாதபுரத்தில் 9%, தேனியில் 13%, இப்படி இருக்கக்கூடிய ரெட்டையில் இந்த விழுப்புரம் அன்று சிதம்பரத்தில் 35 போகுதுன்னா 3 ரீசன் இதில் மற்ற பகுதியில் இல்லாத 3 ரீசன் இங்கே இருக்குது. ஒன்று, 10.5க்காக வன்னியர் சமுதாயம் வந்து கொடுத்தாரியா அவர் அப்படின்னு வாக்களிக்கிறாங்க, இன்னும் சொல்ல தெளிவாக வாக்களிக்கிறாங்க. அடுத்தபடியாக வன்னியர் லீடர்ஸ் அதிமுகவில் நீக்கமரம் நிறைஞ்சிருக்கிறாங்க, அவங்க வாக்களிக்கிறாங்க. 3வது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கு. அதிமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கு போகுதா? கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளை, அது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்குன்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் அவங்க வாக்கு எடுத்துட்டாங்க. நம்ம அந்த இடத்துக்குள்ள நம்ம யூனிஃபார்மாக எல்லாருமே அவங்க வாக்கு எடுத்துடுறாங்க, அதில் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி பலகீனம் அடைஞ்சி பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வன்னியர்கள் அதிமுக ரெட்டையில் தான் விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிக்கும்னு மாம்பழத்தை கைகொழுகிட்டு, மாம்பழத்துக்கு கூட்டணியை கைகொழுகிட்டு அவங்க வந்து ரெட்டலைக்கு போகிறாங்க. 8 செக்மெண்ட்டில் தான் தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக வந்து லீட் பண்ணியிருக்காங்க. 1, 10.5க்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி 2019 8,000 ஓட்டு கீழே கடந்த எடப்பாடியில் பாமக இல்லாமலே மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிறாரு. வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சாதனைக்கு வாழ்த்துக்கள் ஐயா. எங்கள் ஐயா டாக்டர் ராமதாஸே பலவீனப்படுத்திட்டீங்க, அந்த 9% வாக்கு தான் டாக்டர் ஐயாவுக்கு வந்து, அதுலேயும் செங்குந்தர், தேவாங்கர் செட்டியார், 24 மன தெலுங்கு செட்டியார், கொங்கு நாடார்கள், கொங்கு வேளாளர்கள் ஓட்டும் கணிசமாக இருக்குன்னு சொல்லும்போது வன்னியர் ஓட்டை அப்படியே வன்னியர்களின் பெருந்தலைவர் 10.5 கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு உளுந்துட்டு. அடுத்து குமாரபாளையம் ஈரோடு மக்களவையில் இருக்குது, அங்கே வந்து தங்கமணி தன்னோட செல்வாக்கில் முஸ்லீம் உட்பட எல்லா மக்களையும் அவருக்குன்னு பர்சனலாக ஆர்கனைஸ் பண்ணி அவர் அதை தங்கமணி அந்த இதை சாதிச்சிட்டார். 2, இதை தாண்டி உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர், அது வந்து விழுப்புரம் மக்களவைக்குள்ளே இருக்குது, சிறுத்தைகளுக்கு எதிராக இருக்குது. அதில் உளுந்தூர்பேட்டையில் விஜயகாந்த் வந்து 20% வாக்கு எடுத்திருந்தார் மொத ஒரு களத்துக்குள்ளே வரும்போது. இன்றைக்கி பெரிய அலங்காரத்தோட டெக்கரேஷனோட கலைநுட்பத்தோடு இருக்கக்கூடிய கலைஞர் எம்ஜிஆர், ஜெயலலிதா,
பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை இந்த சமாதியை விட கேப்டன் ஆலயம்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்துக்கு வந்து மக்கள் பெரிய அளவில் குவிகிறாங்க. டெய்லி எங்கள் மக்கள் ஏழை எளிய மக்கள் எங்கே வராங்கன்னு பார்த்தா சீஃப் மினிஸ்டராக இல்லாமல் ஒரு கூட்டணியில் எதிர்கட்சி தலைவராக வந்த விஜயகாந்த் நினைவிடத்துக்கு தான் அதிக அளவு மக்கள் வராங்க. நாலு இது இருந்தாலும் கூட அந்த விஜயகாந்த் இதுக்கு வந்து பெரிய அளவு வருது. நான் அசஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இத்தனைக்கும் இதில் கலை நுணுக்கங்கள் அது இது பார்க்குறதுக்கெல்லாம் இருக்குது. அங்கே முழுக்க எமோஷ்னலாக வராங்க. அப்போ விஜயகாந்துக்கு விழுந்த வாக்குகளும் அந்த இடத்துக்குள்ளே விழுந்திருக்குது. அந்த வாக்குகளும் சிறுத்தைகளுக்கு எதிரான ஒரு உணர்வில் தான் இருக்கிறாங்க. பிசி கம்யூனிட்டி வாக்குலாம் அதில் பெரிய அளவில் இருக்குது. தென் சிதம்பரத்தை எடுத்துக்கிடுங்க. சிதம்பரத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டாம் இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகளை பாமக அணி தோக்கடிக்காதுன்னு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அதிமுகங்கிறது பெரிய பாமகவாக இருக்குது. சிவி சண்முகத்தின் ஆதிக்கத்தில் இருக்குது. கேபி முனுசாமிக்கு அடாவடித்தனத்தில் இருக்குது. அடாவடித்தனங்கிற வார்த்தையை நான் தெள்ள தெளிவாட்டு ஏன் தெள்ள தெளிவாக அந்த மோஸ்ட் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க? ஏங்க பெரியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு தீர்மானம் போட்டால் இது அடாவடித்தனம்னா இல்லாமல் வேறு என்னங்க? அது என்ன பண்ணீங்க நீங்கள் பெரியாருக்கு பாரத ரத்னாவுக்கு? சும்மா ஊரை ஏமாத்ததுக்கு சமூக நீதி பண்ணுறதுக்கு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லி பறையர் செங்குந்தூர் இருக்க சமூக நீதி ஏமாத்திடலாங்கிற நடிப்பு தானங்க? என்னங்க பண்ணீங்க? பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கக்கூடாதா? கேட்கக்கூடாதா? போலியாக பொய்யா சமூக நீதி சூறையாடுறதுக்கு போட்ட அடாவடித்தனமான தீர்மானம் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏமாத்து வேலை அது. வன்னியர் கட்சியாக இருக்குது அது. அதை ஏமாத்ததுக்கு கேபி முனிசாமி இந்த நாடகத்தை போட்டார். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ பெரிய பாமகவும் அங்கே இருக்குது. அது ஓட்டிங் பேட்டர்னை பாருங்கள், பூத் வைஸ் பாருங்கள், செக்மெண்ட் வைஸ் பாருங்கள். அப்போ இந்த ஓட்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் இங்கே கூட்டணிக்கு வந்தாங்கன்னா தெளிவாக விடுதலை சிறுத்தைகள் காலி, 10 வருஷம் அரசியல் காலி, திருமாவளவன் சைனைடு சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இங்கே வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் போட்டுருவாங்க. திமுக காங்கிரஸ் 40% விடுதலை சிறுத்தைகள் இல்லாமலே வந்தது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ். இது அவங்க பாஜக எதிர்ப்புன்னு தெளிவாக நிற்கிறாரே திருமாவளவன் போட்டுருவாங்க. இங்கே வந்தால் காஸ்ட் இன்ட்ரூஸ் போட மாட்டான். என்னத்துக்கு 3 தடவை ஜெயித்த திருமாவளவன் வசமாக மாட்டிக்கிட்டாரு? நம்ம இவருக்கு எதிராக தான் இங்கேயே நம்ம ஓட்டு போட்டோம், இங்கே வந்து இவர் தொகுதியில் இவருக்கு போடணுமான்னு சுத்தமாக அடித்து அது டெபாசிட்டு தேரமா தேராதாங்கிற நிலைமைக்கு வெற்றி வீரர் பெறுவார். ஆனால் அதிமுக கிடைத்த வாக்கு, நீங்கள் சொன்னீங்க 2 தொகுதியில் 35% வாங்கிச்சே அப்படின்னு. அதிமுக கிடைத்த வாக்கு வன்னி சமூகங்கள் போட்டியிருந்தாலும் அதிமுகவோட வாக்கு வாங்கியது. அது விடுதலை சேர்த்திகள் வந்தால் அது சாதகமாக ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். பெரிய பாமகவாக அதிமுக எடுத்த வாக்கு, வன்னியர் தலைவர்களை வச்சு எடுத்த வாக்கு, 10.5 வச்சு எடுத்த வாக்கு, விடுதலை சிறுத்தைகளை பாமக தோக்கடிக்காதுன்னு இங்கே விழுந்த பாமக உக்கிட்ட இருந்து ரெட்டலைக்கு வந்த வாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தாமரை ரெட்டலையை பல தொகுதிகளில் 3 தள்ளிட்டு ஓ பன்னீர் செல்வம் ஒரு சுயேட்சையாக ஒரு புது சின்னத்தில் அவர் வந்து ரெட்டலையை 9 சதவீதத்துக்கு கொண்டு தள்ளிட்டார். 3வதுல 9 சதவீதத்துக்கு கொண்டு போய் பன்னீர் செல்வம் டெபாசிட் இழக்க வச்சுட்டார். தேனியில் குக்கர் ரெட்டலையை வந்து 13 சதவீதத்துக்கு போய் டெபாசிட் இழக்க வச்சுட்டாப்பில். தாமரை அண்ணாமலை வந்து ரெட்டலையை 17% தள்ளிட்டார். மதுரையில் ரெட்டலை 3வது போயிட்டு, தென் சென்னையில் மத்திய சென்னையில் இப்படியெல்லாம் இருந்த போன ரெட்டலை மாம்பழத்தை வந்து 9 தொகுதியில் 3வது 1வது 4வது தள்ளிட்டு. அப்போது பலமான பாமக, மாம்பழம் சின்னத்தை கொண்ட பாமக இவங்கள்லாம் ரெட்டலை அடித்து பிச்சு எறிகிறாங்கன்னா இவங்க அதை விட மோசமாக ரெட்டலையை டெபாசிட் இழக்க வச்சுருக்கணும். ஆனால் 10.5க்காகவும் வன்னியர் கட்சி அதிமுகங்கிறதுக்காகவும் பாமக வன்னியர்களே எடப்பாடி பழனிசாமி கேரட்டை அழகி போட்டுட்டாங்க. அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல? கண்டிப்பாக அவங்க பாமக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா பாமகவுக்கு வாக்களிப்பாங்க. பாமகவுக்கு அது பலன் பெறும். தம்பி வேல்முருகன் கூட்டணிக்கு போனார்னா வேல்முருகன் பலன் பெறும். திருமாவளவனுக்கு அது சைனைடு சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், எலி தவளை நட்பாயிரும், பொருந்தா கூட்டணி ஆயிரும். மிகப்பெரிய தோல்வியை, அவமானகரமான கேவலமான தோல்வியை 2011 திருமாவளவன் பெற்றது மாதிரி அதிமுக கூட்டணி போனால் திருமாவளவன் பெறுவார். பட் பாமக அந்த கூட்டணியில் போனால் சேலம் தருமபுரி பெல்ட்லலாம் ஜெயித்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமையா இந்த கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் சொல்லணும்? முக்கியமாக திருமாவளவன் ரொம்ப நாசுக்காக தன்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு ஆப்ஷன் தான் நம்மளே கொடுத்தோமே. விஜயகாந்தும் திருமாவளவனும் சேர்ந்தால் அதிமுக 3வது இடத்துக்கு போயிருன்னு சொல்லும்போது பதறிட்டு அதிமுக திருமாவளவன் சீட்டு கொடுக்கல, சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் திருமாவளவன் சீட்டு கொடுக்கல. ஏன் சீமான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி திருமாவளவன்னா கூட ஷெட்யூல் காஸ்ட்டு வடக்கு கன்சால்டேட் வாய்ப்பு உண்டு. அருந்ததி இடஒதுக்கீடு வந்து
இவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை. சீமான் அதை எதிர்க்கிறாரு. அப்போ சீமான் கூட சேர்ந்து திருமாவளவன் சீமான் முதல்வர்னு சொன்னால் என்டிஆர் பரையர் கன்சால்டேட் ஆகுங்கிற எண்ணத்தில் கூட ஸ்டாலின் வந்து திருமாவளவன் விஷயத்தில் சான்ஸ் எடுக்க முடியாது, திருமாவளவன் முக்கியமானவர்னு கருதுவார. இது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியும் பொருந்தா கூட்டணியாக படுதோல்வி அடையும், ஆனால் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது. அந்த வகையில் தான் ஸ்டாலினும் வந்து நமக்கு இருக்க இந்த ரேஞ்சில் உள்ள அலைஸில் திருமாவளவன் மோஸ்ட் பெனிஃபிஷியல்னு திருமாவளவனை ஸ்டாலின் மதிக்கிறார். ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள் பார்கெனிங் பவரை அதிகப்படுத்தும் அப்படித்தானே? கண்டிப்பாக பார்கெனிங் பவர் அதிகப்படுத்தும். ஆனால் பார்கெனிங் பவருக்காக மட்டும் இதை செய்ய மாட்டாங்கல்ல? முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது கன்ஷிராம் வந்து போல்டாக பண்ணார், இவங்க அந்த இடத்துக்குள்ளே கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ இவங்க ஓட்டையே அந்த அருந்ததியார் இடஒதுக்கீடு மேட்டரில் சீமான் வந்து என் மக்கள் இடத்த எப்படி பிறமொழியாளர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், அது நீ பொதுவிலேருந்து எடுத்து கொடுக்கலாம் கொடுத்துருக்கணும், பத்துதோட இடபிள்யூஎஸ்ஸை எடுத்து கொடுத்த மாதிரி ஓப்பன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், என்னுடைய தேவேந்திரர் பரையர் இவங்களதை எப்படி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி பரையர் இஷ்யூவை சீமானே பெரிய அளவுக்கு இதை எடுக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அந்த சமூக மக்கள் மத்தியில் வந்து பெரிய தாக்கம் இருக்குது. ஸோ இந்த இடம் திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் இதை திசை திருப்ப வேண்டிய ஒரு சூழலும் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆதவ அர்ஜுனா பேசுனது கூட அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லப்பட்டாலும் கூட அது தலைமையுடைய இணக்கம் இல்லாமல் கண்டிப்பாக திருமாவளவன் சொல்லி தான் அந்த ப்ரீஃபிங் இருக்குது. என்கிட்ட கூட டாக்டர் ராம்தாஸ் சொன்னார், எடப்பாடியை கொஞ்சம் அடிங்கன்னாரு. டாக்டர் ராமதாஸுக்கிட்ட எடப்பாடி கேட்டிருந்தார், டாக்டர் திருச்செந்தூரில் வன்னியரை கேண்டிடேட்டாக போடுவாங்களா, நீங்கள் எதுக்கு செங்கல்பட்டில் நாடார கேண்டிடேட் போடுறீங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்டிருந்தாரு. எனக்கு காதில் வந்தது, சரி வசமாக சிக்கிக்கிட்டாரு வாழப்பாடி ராமமூர்த்தின்னு. நாங்கள் 9 சீட்டு கலைஞர்கிட்ட வாங்கினோம், அதில் ஒரு சீட்டை எங்கிட்டருந்து எடுத்து கொடுத்துருக்கோம், பிச்சை போட்ட மாதிரி வாழப்பாடி ராமமூர்த்திக்கு நாங்கள் ஒரு சீட்டு கொடுத்துருக்கோன்னு மொதல் அறிக்கையை அந்த வட்டியில் வந்து நான் மொதல் அறிக்கையாக விட்டேன். அது எடப்பாடி வாழப்பாடிக்கு பெரிய இன்சல்ட் ஆச்சு. ராமதாஸ் என்கிட்ட சொன்னது, வாழப்பாடி நம்மகிட்ட நல்லா இல்லை, கொஞ்சம் பார்த்துடுங்கன்னாப்பில்ல, நான் ரொம்ப பார்த்துக்கிட்டேன். ஸோ இது அரசியல் அரங்கத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ரீஃபு ஒருத்தர் கொடுத்தாருன்னா அவருக்குள்ள கோபத்தையும் சேர்த்து எக்ஸைட் ஆகிறது இயல்பு தான். எக்ஸைட் ஆகிருக்காரு, எக்ஸைட் ஆகிட்டாருங்கிறத மற்றவங்க சொல்லும்போது கலந்து பேசி முடிவெடுப்போம்னு திருமாவளவன் அடுத்தால சொல்லியிருக்கிறாரு. டவுன் ஆயிடுவாங்களா, கீழே இறங்கிடுவாங்களா? கண்டிப்பாக டவுன் ஆகி தான் தீரணும், அல்லது அரசியல் வாழ்வு அஸ்தமித்து போகும். அப்போ யார் கை ஓங்கியிருக்கு? ஸ்டாலின் கை தான். ஸ்டாலின் கை தான் ஓங்கியிருக்கு. அதே வேளையில் கடைசி 2026 பிப்ரவரி மாதத்தில் பார்கெனிங்கில் திருமாவளவன் எந்த அளவுக்கு நிற்கிறாருங்கிறத பொறுத்து திருமாவளவனுக்கும் இதோட கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம். ஆனால் அதே சமயம் திருமாவளவன் விஜய் எதிர்பார்க்கலாம், சீமானை எதிர்பார்க்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. அதுதான் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி திருமாவளவன் சொன்னது என்பது மற்ற கட்சிகளும், முக்கியமாக மற்ற கட்சிகளும் அவையே ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது, நம்மளும் என் துணை முதலமைச்சரை பற்றி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிருச்சா இல்லையா? அது அரசியல் அரங்கத்துக்குள்ள அதை சொல்லி முன்னெடுக்கிறது தப்பு இல்லை. அந்த இது வந்து அண்ணாமலை கொடுப்பார். அண்ணாமலை எல்லா ஜாதிக்கும் மந்திரி பதவி வேணும், எல்லா கட்சிக்கும் மந்திரி பதவி வேணும், ஒரு சில ஜாதிகளே மந்திரி பதவி அபகரிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா திராவிட இயக்க காலகட்டத்திலே அதை நம்ம தெளிவாக பேசலாம். அந்த இதை அண்ணாமலை இன்றைக்கி எடுத்துகிட்டு வராரு. அப்போது எல்லா ஜாதியும் அரவணைச்சு அண்ணாமலை எல்லா ஜாதிக்கும் மந்திரி பதவிங்கிறாரு. அண்ணாமலை தலைமையை கூட இதுதான் முக்கியம்னா அண்ணாமலை தலைமையை கூட என்டிஏ தலைமையை கூட இவங்க ஏற்றுக்கலாம். இல்லை பாஜக எதிர்ப்பு தான் சொன்னால் அது பாஜக எதிர்ப்பு உண்மையாக போலி வேஷமாங்கிறத திருமாவளவன் தான் முடிவு பண்ணிக்கணும். இல்லை, நீங்கள் இப்போது பிரீஃபாக சொன்னது பார்க்கும்போது பாஜக அணியை திருமாவளவன் ஏற்க வாய்ப்பு இல்லை. அப்போ பாஜக எதிர்ப்புங்கிறது போலி வேஷமா உண்மையாங்கிறத திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும். ஏன், அது கொள்கையாக உங்களது, அவங்க பாஜக கூட அணி சேரது இல்லை பாமா கூட அப்படின்னா அங்கே வந்து தனியாட்சி நடக்கூடிய இடத்துல அண்ணாமலைக்கு பேச்ச ஸ்டாலின் பேச போகிறதில்லை. அப்போ அந்த இடத்துக்குள்ளே பாஜக எதிர்ப்பு தான் முக்கியம், அதுக்காக தியாகம் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதே கருத்தை காங்கிரஸ் கூட எதிரொலிக்கலாம்ல, நாங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும். காங்கிரஸ் எதிரொலிக்கல, அந்த இடம் தான் திருமாவளவன் அடிபட்ட இடம். காங்கிரஸ் வந்து மோடிக்கு அரசியலில் ரேட்டல்டு. அந்த கலைஞர் நாணய வெளியீட்டு அளவில் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு போய் வாஜ்பாயும் கலைஞரும் இருக்கிறத அப்படி ராஜ்நாத் சிங் பார்த்த இடத்துக்குள்ளே சிதம்பரம் ரேட்டல்டு.
சிதம்பரம் ரைட்டில்டானவர், அவர் ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் தெரியும், இது வேறு ரூட்டில் போகுதுன்னு உடனே ராகுல் காந்திகிட்ட சொல்லி ஸ்டாலினை விட்டுறக்கூடாது, ஸ்டாலினை விட்டுறக்கூடாது, சைக்கிள் ஓட்ட வரேன்னு சொல்லி ஸ்டாலினை அவங்க இறுக்கி பிடிக்க, ஸ்டாலினும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக நீங்கள் தேவை நீங்கள் தேவைன்னு சொல்ல அவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு. இதே தான் 2006 திமுக தனி மெஜாரிட்டி இல்லாத போதும் சோனியா காந்தி அம்மையார் வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்கலை, அப்போவே கேட்டிருக்கலாம். இப்போவும் வந்து காங்கிரஸ் 40% வந்த காங்கிரஸும் திமுகவும் ஃபுல்லி பைண்டிங்காக இருக்கிறாங்க. காரணம், மோடிக்க நுணுக்கமான அரசியல் நகர்வு, மிக நுணுக்கமான அரசியல் நகர்வு, மோடி எக்ஸ்ட்ராடினரியாக அவர் பண்ணின நகர்வு. அவங்க 40% வந்தவங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து 5.5% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஎம், சிபிஐ, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், ஈஸ்வரன் அண்ணன், இன்னும் மனிதநேய மக்கள் கட்சி, சகோதரர் ஜவஹர்லா, முஸ்லீம் லீக்கு, தென் இவர் வேல்முருகன், இப்படி பலரும் சேர்ந்து 5.5% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது மிகப்பெரிய கெமிஸ்ட்ரியை கொடுத்த திமுக பிளஸ் காங்கிரஸில் காங்கிரஸே பேசாமல் இருக்கும்போது நாம் இதில் பேசி பிரயோஜனம் இல்லை. குறிப்பாக செல்வ பிறந்தகை திருமாவளவன் அடிச்சிட்டார். எப்படி திருமாவளவன் அடிக்கலை? இந்தியா கூட்டணி தான் முக்கியம், எங்கள் இதான் முக்கியம்னு சொன்னாருன்னா ஆட்சியில் பங்கு அதுலாம் எங்களுக்கு பெரிய மேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அதில் அவங்க முறிஞ்சாங்கன்னா இந்தியா அலையன்ஸ் வந்து இந்தியாவில் 14,000 ராகுல் காந்தி கனவு ஷேட்டர் ஆகிடும். ஆனால் அது ரொம்ப டைம் இருக்குது, 29 தானே, 29 அந்த 22 எம்பி ஸ்டாலின்கிட்ட இருக்கிறது தான் ராகுல் காந்தியை வந்து ஸ்டாலினை சுற்றி சுற்றி வர வைக்குது. இல்லை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லையே காங்கிரஸுக்கு, சான்ஸ் எடுக்க முடியாங்க தான் அரசியலில் பெரிய புள்ளி. மோடிக்கிட்ட ஸ்டாலின் போவாராங்கிறதுல காங்கிரஸ் சான்ஸ் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு விரிசல் வந்துச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவாங்களும் பயப்படுறாங்களோ? கண்டிப்பாக, அதுவும் திருமாவளவன் தெரிஞ்சிருக்கும்ல? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து கூட தன்னுடைய தனித்துவத்தை காமிக்கிறாரு. திருமாவளவன் மோஸ்ட் பெனிஃபிஷியல் அலைங்கிறது தான் காரணம். எப்படி மோஸ்ட் பெனிஃபிஷியபிள் அலைங்கிறது தான் காரணம்? என்ன எப்படி சொல்லுங்க? அந்த இடத்துல தேமுதிகவையோ பாமகவை வச்சு அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். அது அணிக்க கிரெடிபிலிட்டியும் கெமிஸ்ட்ரியும் வந்து மாற்றக்கூடிய தன்மையிலும் இருக்கும். இது அணிக்க கெமிஸ்ட்ரியை மாற்றாது. ஸோ இது கலைஞர் ராமதாஸு அதிக சீட்டு கொடுத்து 20 கீழே போன இடத்துல திருமாவளவன் குறைஞ்ச சீட்டு கொடுத்து 20 மேலே போயிட்டோங்கிறது வந்து வரலாற்றில் கலைஞரோட வெற்றிகளில் நுணுக்கமான ஒரு தலைவராட்டு ஸ்டாலின் உருவாதுக்கு காரணம். ஸோ அந்த பெனிஃபிட்டுங்கிறது திருமாவளவன்ட்டு இருக்குது. அதே வேளையில் திருமாவளவன் இதை விட்டு அதிமுக போனால் சைனட் சாப்பிட்ட மாதிரி ஆயிரும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதிகளவுக்கு சாதகங்களை கொண்ட மோஸ்ட் பெனிஃபிஷியபிள், கண்டிப்பாக தனக்கு தேவையானதை, தன்னுடைய ஆகிருதிக்கு, தன்னுடைய ஆளுகைக்கு தேவையானதை, கட்சியோட ஆளுகைக்கு தேவையானதை கொடுங்க அப்படி டிமாண்ட் பண்ணுறது சரிதானே? கண்டிப்பாக, அதில் எந்த தப்புமே இல்லையே. ஸ்டாலினுக்கு அவர் அடிமையாக போகணுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. பட் அவர் எடப்பாடி கூட போனால் ஒன்றுமில்லாமல் போயிடுவார், சைனைடு சாப்பிட்ட மாதிரி காலி ஆகிடுவாருங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். 11 அது சொன்னோம், நடந்தது. அது நம்ம சொல்கிறது கணிச்சு கரெக்டாக சொல்கிறாங்கிறது திருமாவளவனுக்கு தெரியும். விஜய் சீமான் ஆப்ஷன் இருக்கா இல்லையா? விஜய் பலன் நிரூபிக்காதவர். அவரை பற்றி அந்த பவன் கல்யாணை பற்றியே தெரியாதவங்க தான் விஜயை பற்றி பேசுகிறாங்க. பவன் கல்யாண் பலன் நிரூபித்தவருங்கிற அந்த அடிப்படை உண்மையே தெரியாத லெஸ் இன்ஃபார்ம்டு நோவிஸ் அரசியல் விமர்சகர்கள் தான் அதை பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க இதை? பவன் கல்யாண் பலன் நிரூபித்த பிறகு நாயுடு கூட்டணி சேர்த்தார். பலன் நிரூபிக்காத பவன் கல்யாணம் நாயுடு சேர்க்கலை. ஸோ இந்த உண்மை தெரியாத லெஸ் இன்ஃபார்ம்டு பீப்புள் தான் போதுமான அரசியல் விவரம் இல்லாமல் விஜயை பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பலன் நிரூபிக்காதவருங்கிறது தான் கணக்கு. ஆனால் திருமாவளவன் அந்த இனத்தோடு இருப்பாரா இல்லையா? பலன் நிரூபிச்சிட்டாருனா விஜய் பலத்துக்கு தக்கன கூட்டணி போகலாம். அதுதான் நான் 2024 விஜய் பலன் நிரூபிக்கணும்னு சொன்னேன். அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசனைகளால் விஜய் இன்னைக்கு 2026 வரும்போது லோல் போடுவார். திருமாவளவன் ட்ராக் மாற வாய்ப்பு இல்லை? ட்ராக் மாறினா கதை முடிஞ்சு. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமுக்காக திரு ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.